எத்தனை நேரம் ஓடி வந்தாலும் இதுலேயும் சிவப்பிலேயே நிற்குது என்ன. வெள்ளனூருக்கு இடையில் மஞ்சள் வந்தது, அவர் மஞ்சளுக்கு எடுத்து தான் அதில் அடி விழுந்தது என்ன. பாஸ்கி பாஸ்கி இஞ்சி ஓடி அஞ்சு ஓடி ஓடி. இந்த மனுஷனுக்கு என்ன செய்ய போகுது என்றால் என்ன, இப்போ நான் ஒரு ரெண்டு மூன்று தரம் விடாப்பா ரன் பண்ணி கொண்டு இங்கே வந்துட்டேன். ஓ, இது சிவப்பிலேயே நிற்கிறாப்பா, என்ன போக விடுது இல்லையாப்பா. இந்த சிவப்பு வந்து காருக்கு வச்சுருக்கலாம், உங்களுக்கு இல்லை, நீங்கள் போகலாம். இது நடைபாதைக்கு சிவப்புன்னு சொல்லி சிலருந்து வைப்பாங்க, அது இல்லை. இது இது கார், அப்போ கார் வந்தால் பச்சை வரும், நாங்கள் வந்தால் பச்சை வராது. இல்லை, அது நடைபாதைன்னு போட்டிருக்கேன். இல்லை இல்லை, நடந்து விடுது. அப்போ மஞ்சள் வந்தது, ஒரு மூட்டை சைக்கிள் டக்குன்னு இழுத்து விட்டான். அப்போ அங்காள காருக்காரன் வந்து தட்டி விட்டு அடிவட்டோன்னு அவன் நிற்கிறான். அகோஸ் அத்வத் ப்ராப்ளம், அகோஸ் அத்வத் ப்ராப்ளம்னு சொல்லி கொண்டு நிற்கிறான். அது என்ன அகோஸ் அத்வத் ப்ராப்ளம், இது தெரியாமல் நிற்கிறீங்க. அவங்க வந்து இப்போ இங்கே நீங்கள் எப்பவும் நேராக போகும் பொழுது வலது பக்கம் பாருவனுக்கு இடம் போட்டு கொடுக்கணும். பெரியோரத்தில் சொல்கிறது இடம் போட்டு கொடுக்கணும். அவன் தான் முதல் உரிமை முன்னுரிமை போகணும். அவள் ஒரு வேளையில் அவருக்கு இடம் போட்டு கொடுக்காம அவருக்கு இஷ்டம் போட்டிருந்தா உங்களுக்கு இங்கே பெரியோரத்தர் அடிச்சிருப்பான். ஒரு பணம் உங்களுக்கு முன்னு போட்டு காட்டியிருக்கு. இது ஓட்டைக்குள்ளே படித்தா தெரியும் தானே. இப்போ இது தெரியாமல் அவன் சும்மா ஓடி இருப்பான். யாரும் ஒருத்தன் தெரியாமல் படிக்காம விடுங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ தான் நான் என்னென்னா இந்த ரன் பண்ணுறதுக்கு இது சோப்பாக இருக்கிறது இடஞ்சலாக இருக்கேன்னா தான் அவன் அது காருக்கு தானே. உங்களுக்கு கொஞ்சம் ஏன் இப்போ அது ரன் பண்ணுறீங்க. இல்லை மனசு சொல்லி போட்டது என்னென்னு கேட்டால் இதை கொஞ்சம் குறையுங்கன்னு சொல்லி மனசு சொல்லி போடுது. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ரன் பண்ணி கொஞ்சம் குறைக்கிறேன். அவன் ஏன் குறைக்க சொல்லி சொல்கிறான். அவன் என்னென்னு கேட்டால் இதே ஏன் குறையுங்கோ. மற்றது அவன் கல்யாணம் விடுவல் அதோடு சாமத்திய விடுவல் அதோடுகளுக்கு நாங்கள் காரணம் போகிறது தெரியுது. என்ன மனசு யார் கூப்பிட்டு இல்லையா. அப்போ நீங்கள் நான் அவளுக்கு விசாரித்து கொடுத்தது நீங்கள். நான் மனசுக்கு வீடு வண்டி கொடுத்ததார் நீங்கள். அவளுக்கு நகை நட்டுகள் வண்டி கொடுத்ததார். அவளுக்கு படிப்பிச்சதார் நீங்கள். அவளுக்கு ஓட்டை கொள்ள உண்டுக்கு மூன்று தரம் புள்ள 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 எழுப்பி மூன்று தரமும் நான் காசு கட்டி லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறேன். லைசன்ஸ் எடுத்து கொடுத்ததும் இல்லாமல் பிஎன்டபிள்யூ காரம் எடுத்து கொடுத்துருக்குறேன். இங்கே அப்படி தான் கனவு பிஎன்டபிள்யூ காரம் ஓடிவிடுமா சொல்லுங்க. அப்போ இப்போ அவள் என்னென்று கேட்டால் கல்யாணம் சாமத்தி வீட்டுக்கு என்ன ஏற்றி கொண்டு போகும் பக்கத்தில் இருந்து போக அக்கள் வந்து கூட சொல்லிக்கணுமா என்ன உங்களோட மனுஷனை உதுக்குள்ளே ஏற்றுறீங்க அங்கே வெஞ்சுன்னு சொல்லி எல்லோரும் கதை இடா. அது உங்களுக்கு மட்டும் இல்லை கொண்டாட்டங்கள் போய் வரைக்கும் இப்படித்தான். இப்போ புருஷன் மாதிரி பக்கத்தில் வச்சு இருந்து கொண்டு டிரைவிங் செய்வினம் செய்ய அவள் வெக்கம் அவளுக்கு ஒரு மாறி கிடக்கும்னு சொல்லுவினம். அப்போ கூட்டிகிட்டு போக மாட்டினோம். சில பேர் பெருமையாக இருப்பினோம். அது நீங்கள் கார் பழைய இருந்தால் இந்த பாடு இப்போ அப்படி பழகுங்களேன் காரை நீங்கள் நான் என் கார் பழகணும். வீட்டை இருந்து கீழே இறங்கினா மெட்ரோ, மெட்ரோவில் போய் மேலே ஏறினால் ரெஸ்டூரண்ட், ரெஸ்டூரண்ட் இருந்து கீழே இறங்கினா மெட்ரோ, மெட்ரோவில் இருந்து இங்கே வந்து மேலே ஏறினால் வீடு. அப்போ நானே இல்லை அப்போ கார் எடுக்கணும் சரி. அப்போ இதுக்கு மேலே வேறு என்னது செய்யறது. அப்போ பேசாமல் ஒன்று செய்யுங்க ஒன்று செய்யுங்க. பேச டிவோர்ஸ் எடுத்து விடுங்க. டிவோர்ஸ் எடுத்தால் கரெக்ட் சொல்கிறா. அப்போ கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை பேச. அப்போ பேசாமல் இப்போ ஓட்டைக்குள்ள போய் டிரைவிங் பழைய பழகுங்க போங்க. எனக்கு இங்கே பாஸ் தெரியும். சும்மா நான் தெரிஞ்சதை வச்சு கொண்டு இங்கே தமிழ் பொடிகளுக்கு தான் அவிக்கிறது. அவிச்சு விட்டுட்டு பேசோ பாஸ் தெரிஞ்சால் மாதிரி நடிச்சு கொண்டு திரியறேன்டா அப்பா இது வரைக்கும். ஆனால் அது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க பெற மாட்டேங்கிறது. இப்படி தான் கனவு. தங்கள் வெளியில் படம் காட்டினா நாங்கள் உள்ள உணவு ஒன்றும் தெரியாதான். 30% வெளியே சரிங்களா என்ன ஒட்டை இடத்துல 30. அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குதுண்ணே போய் பழகிங்க பழகுங்க ஓட்டைக்குள்ள போய். ஆர்ட்ட காசு கிடக்கு. கிடந்த காசு எல்லாத்தையும் கட்டி மனுஷியை கூப்பிட்டதுலேருந்து இன்றைக்கு பிஎம்டபிள்யூ கொடுக்கும் வரைக்கும் இந்த காசு எல்லாம் போட்டு தராமா. இப்போ ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன். காசும் இல்லை பாசையும் தெரியாது. இங்கே எல்லாத்த சுச்சுவேஷனும் கிட்டத்தட்ட அப்படி தான். சரியோ இதுக்கு மப்பாளைக்கு காரும் எடுக்கணும் டிரைவிங்கும் பழகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டால் அதாவது இங்கே ஒரு சட்டம் இருக்குது. இப்போ தற்சமயம் வந்து செக்யூரிட்டி சோசியலில் ஒரு ஒரு காசு இருக்கும் தொகை காசு அந்த அந்த கோமத்துக்கு பேர் அந்த அந்த சேஃபிஎஃப்னு சொல்கிறது. அது வந்து அரசாங்கத்தால் பதியப்பட்ட எந்த அதாவது ஃப்ரெஞ்சும் படிக்கலாம் வேறு வேறு பாடத்திட்டங்களும் படிக்கலாம் டிரைவிங்கும் படிக்கலாம். அது வந்து தமிழாக்கள் வச்சிருக்கணும். இப்போ ரோட்டைக்கு அங்கே அந்த சிஸ்டத்தை செய்யணும். நீங்கள் போய் செக்யூரிட்டி சோசியல் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அதில் வந்து கோமத்தில் உள்ள காசு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட பழகி வெளியில் வரைக்கும் சாரதல் பத்திரம் எடுத்துக்கொண்டு வரலாம். சரியோ லாக்கூர்னு போங்கோ ஓட்டைக்கோள் திராம்பாயின்னு கிடக்குது. அங்கே போகிறேன் படிக்கிறேன் லைசன்ஸ் எடுக்கிறேன் பார இந்த பேர்த்தே முடிஞ்சது மனசு இல்லை அடுத்த பேர்த்தேக்கு மனசுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் லைசன்ஸை ரெண்டு லைசன்ஸ் மனசுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற முதலாளிகள் தான் இருக்கா. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். எனக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். என்னுடைய வயது 62. வருத்தம் ஏதாச்சும் இருக்கு இல்லை தானே? இல்லை. கண் பிரச்சனை இருக்கா? இல்லை. அப்பனா ஓகே. எனக்கு உங்களை தெரியுது. அப்ப சரி. கொடுக்குறான் மனசுக்கு சர்ப்ரைஸ். மொழி பிரச்சனையா கவலை வேண்டாம். பண பிரச்சனையா கவலை வேண்டாம். 5 வருடம் நீங்கள் வேலை செய்து
கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய செக்யூரிட்டி சோசலில் பணம் எடுத்து அதிலே நீங்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம். தமிழில் உங்களுக்கான சகல விளக்கங்களையும் தந்து உங்களை அனுமதி பத்திரம் பெறும் வரை தமிழ் ஓட்டுநர்கள் மூலம் பயிற்றுவிட்டு உங்களை சாரதியாக தருகின்றார்கள். ஆட்டோ எக்கோல் டு ட்ராம்வே. பிரான்சில் சோமாசு எடுத்துக் கொண்டிருக்கின்றவர்களும் இந்த ஆட்டோ எக்கோலில் பதிவு செய்து சாரதி அனுமதி பத்திரத்தை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். 121 அவென்யூ என் ஜூரஸ், 93 120 லா கொர்னப். தொலைபேசி இலக்கம் 0248-35-32-14. தொலைபேசி இலக்கம் 0973-20-41. ஆட்டோ எக்கோல் டு ட்ராம்வே.